அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். புதிய மாதத்திற்கு நாம் அடியெடுத்து வந்திருக்கின்றோம். இந்த நாளும் இந்த மாதமும் நிறைவோடு இருக்க உள்ளன்போடு வாழ்த்துகின்றோம். இன்றைக்கு தாயாம் திரு அவை அனைத்து புனிதர்களது திருநாளை கொண்டாடுகின்றது. பல்வேறு நிலைகளிலே வாழ்ந்தவர்கள் தங்களது அற்புதமான பணிகளையெல்லாம் ஆண்டவருக்கென்று செய்ததோடு அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருந்தார்கள், இருக்கின்றார்கள் என்பதுவே நம்முடைய ஆழ்ந்த நம்பிக்கை. புனிதர்களுடைய சமூக உறவிலே நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற நாம் இந்த நாளிலே சிறப்பாக இந்த அனைத்து புனிதர்கள் வழியாக நாமும் அத்தகைய புனித நிலைக்கு உயர்ந்திட வரம் கேட்டு இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை செவிமடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். புனித யோவான் திருவெளிப்பாட்டு நூலிலே கூறிய வார்த்தைகளை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கருத்தோடு கேட்போம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 2-4 மற்றும் 9-14 முடிய. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த நான்கு வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள், அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் நான்கு உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீது ரசரது திருப்பாடல் 24 தரப்பட்டிருக்கிறது. செல்வி ஜான்சி அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை சொல்வோம். திருப்பாடல் 24. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண் உலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார், அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார், கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர்,
பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளங்களை உயர்த்தாதவர். ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இந்த நாளுக்கு புனித யோவான் எழுதிய திருமடலினுடைய முதலாவது கடிதத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற வார்த்தையை இப்பொழுது ஆசிரியை ரெக்ஸ்லின் அவர்கள் வாசிக்க கேட்போம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-3 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பதே இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது பிரிவு, பிரிவு 5 முதல் 12 வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவரோ திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறுவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகிலே உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, இறந்த ஆன்மாக்களை நினைக்கின்ற மாதமாக நவம்பர் மாதம் அமைந்திருக்கின்றது. இந்த மாதத்திற்கு நாம் அடியெடுத்து வந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே நம்மோடு வாழ்ந்து மரித்த எல்லா உள்ளங்களையும் நினைத்து பார்த்து அவர்களோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவிலே நம்மை நாமே புதுப்பித்து கொண்டு அவர்களை நாம் மீண்டும் சந்திப்போம் என்கின்ற அந்த மன உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்கின்ற உன்னத நாட்கள் இந்த நாட்கள். இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளாகிய இன்றைக்கு 1 திரு அவை அனைத்து புனிதர்களை நினைத்து பார்க்கின்றது. புனிதர்கள் என்று நாம் சொல்லும்போது அவர்கள் எத்தகைய தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதோடு கூட நாம் அறிய வேண்டிய மற்றொரு உண்மையான காரியம், உலகிலே இருக்கின்ற மனிதர்களிலிருந்து
அவர்கள் வேறுபட்டு வாழ்ந்ததனாலேயே உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த அன்பர்களை, அன்பர்களிலே பல பேரை துன்புறுத்தியது இந்த உலகம், துயரப்படுத்தியது, வேதனைப்படுத்தியது, தீயிலே தள்ளியது, கசையால் அடித்தது, சிறையிலே அவர்களை அடைத்து பார்த்தார்கள். இப்படி பலவிதமான அவமானங்களும் ஏளனங்களும் நடந்ததனாலேயே இவர்கள் தங்களது உயிரை ஆண்டவருக்கென்றே அர்ப்பணித்து மிக அற்புதமாய் வாழ்ந்து சிறப்பு பெற்றார்கள் என்பதைத்தான் இந்த நாளிலே நினைத்து பார்ப்பதற்கு நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது அவர்களுக்கு சாத்தியம் என்று சொன்னால் நமக்கும் இது சாத்தியமானதுதான். உலகருடைய, உலகிலே வாழ்வோருடைய எண்ணங்கள் வேறு, கடவுளினுடைய எண்ணங்கள் வேறாக அமைந்திருக்கின்றது. எனவே எவன் ஒருவன் இந்த உலகிலே இருக்கின்ற மனிதர்களிடமிருந்து வேறுபட்டு கடவுளினுடைய சிந்தனைகளையும் கடவுளினுடைய விழுமியங்களையும் தன்னுடைய வாழ்விலே கை கொண்டு ஒழுகுகின்றானோ அவன் தன்னையே புனிதனாக்கிக் கொள்கின்றான். இதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற அற்புதமான ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. இந்த உலகு இன்றைக்கு வறட்டுத்தனமான, வீணான, ஒரு ஊதாரித்தனமான செலவினங்களை செய்கின்ற ஒரு வறட்டு பந்தா செயல்பாட்டையே விரும்புகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவரோ கூறுகின்றார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி. அதே போல உலகிலே இன்றைக்கு வாழ்வோர் யாவருமே துயர் உருவதற்கு விரும்புவதே கிடையாது. ஆனால் ஆண்டவரோ அழைக்கின்றார், துயர் உருவோர் பேறு பெற்றோர், அதுவும் இறை ஆட்சிக்காக, இறை ஆட்சியினுடைய விழுமியங்களுக்காக. மிகச்சிறப்பாக யார் துன்புறுகின்றார்களோ, துயரத்தை சந்திக்கின்றார்களோ, அதை சவாலாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக, கனிவு கொண்ட நெஞ்சத்தோடு செயல்படுவது என்பது இந்த உலகிலே இன்றைக்கு பைத்தியக்காரத்தனமான செயல்பாடாகவே கருதப்படுகிறது. பிழைக்க தெரியாதவன்தான் கனிவோடு செயல்படுவான், பிறர் மீது பரிவு காட்டுவான், அன்பு காட்டுவான் என்று ஊர் உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன லாபம், நான் என்ன பெற்றுக்கொள்வேன் என்றுதான் இன்றைக்கு ஊர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவரோ கூறுகின்றார், கனிவுடையோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி. அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் என்று கூறுகின்றார் ஆண்டவர். இன்றைக்கு இத்தகைய வேட்கை இருக்கின்றதா என்பதுவே ஒரு பெரிய கேள்வியாக மாறிப்போய் கொண்டிருக்கின்றது. இதனாலேயே இன்றைக்கு அநீதி, அக்கிரமம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையான ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு நீதியை நிலைநாட்டுகின்ற, நீதியை நெறிப்படுத்துகின்ற, நீதியை வழக்கத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரு வேட்கை வேண்டும், ஒரு வெறித்தனமான உணர்வு வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படி செய்வோர் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இரக்கத்தோடு செயல்படுபவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஏளனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். தூய்மையான உள்ளத்தோர், நான் ஏன் அவனை போல இருக்கக்கூடாது, அவனெல்லாம், இவனெல்லாம், இவர்களெல்லாம், அவர்களெல்லாம் என்ன பரிசுத்தமாகவா இருக்கின்றார்கள், அவர்கள் லஞ்சம் பெறுவதில்லையா, அவர்கள் ஊழல் செய்வதில்லையா, அவர்கள் அக்கிரமம் செய்வதில்லையா என்று மற்ற பிற மனிதர்களோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டு நானும் இருந்து போகின்றேனே என்று சொல்லுகின்ற மனித கூட்டம்தான் இன்றைக்கு அதிகமாய் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரோ அழைக்கின்றார், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் மொழிகின்றார். உலகம் இன்றைக்கு இரைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அணுகுண்டு கலாச்சாரங்கள் இன்றைக்கு அச்சுறுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் வன்முறை, போர் என்கின்ற சப்தமே எழுந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் ஆண்டவர் விரும்புவதோ அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றார். நீதி பொருட்டு துன்புறுத்தப்படுபவர்கள் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்றைக்கு இத்தகைய பண்புகளையெல்லாம் மனித கூட்டம் பெருக்கின்றது, விரும்புவதில்லை. ஆனால்
ஆண்டவரோ இத்தகைய பண்புகளைத்தான் கிறிஸ்தவர்கள் மனித கூட்டம் தன்னின் வாழ்விலே செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவே இவ்வாறு யாரெல்லாம் இந்த விழுமியங்களை கை கொண்டு ஒழுகி தங்களது இரத்தத்தையும் அதற்காய் சிந்தி வாழ விரும்புகின்றார்களோ அவர்கள் மண்ணுலகிலே வாழ்ந்தாலும் தங்களை புனிதர்களாய் மாற்றிக்கொள்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவே மனிதர்களுக்கு இது சாத்தியமானது என்பதைத்தான் கிறிஸ்து இயேசு விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு மனு உருவ எடுத்த போது தானே இவற்றையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்து காட்டி அதற்காக தன் உயிரையும் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்கின்றோம். சாத்தியம் இல்லாத காரியங்களை கற்றுக் கொடுப்பதில்லை, சாத்தியமானவைகளைத்தான் அவர் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே இந்த நல்ல நாளிலே இந்த சிந்தனைகளை உள்வாங்கி நாமும் நம்முடைய வாழ்க்கையை புனிதத்துவ வாழ்க்கைக்கு உட்படுத்தி கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் இதை சவாலாய் சந்தித்து வாழ பழகி கொள்வோம். உலகினர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடத்தை அல்ல, ஆண்டவர் கற்றுத்தருகின்ற அந்த உன்னத பாடத்தையே நாம் நம்முடைய வாழ்வாக்கி அதன் வழியாக அவர் தூயவராயிருப்பது போல நாமும் தூய்மை உள்ளவர்களாய் வாழ்ந்திட அருள் வேண்டுவோம். இந்த நாளை இனிதாக்குவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.